காலில் ஏற்படும் அலர்ஜி காரணமாகவும் உடலில் அதிகமாக ஏற்படும் வெப்பம் காரணமாகவும் அசுத்தமான இடங்களில் உள்ள கிருமிகளாலும் காலில் ஆணி நோய் பலருக்கு வருகிறது. காலில் ஆணி வந்துவிட்டால் பாதத்தை தரையில் வைக்கவே முடியாத அளவிற்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கால் ஆணி என்பது அதிகமான உடல் அழுத்தம் காரணமாக உருவாகிறது. அளவு குறைந்த காலணிகளை அணிவது உள்பட பல்வேறு அழுத்தங்களால் கால்களில் ஆணி ஏற்பட்டு பெரும் துன்பத்தை தருகிறது. பாதத்தில் சிறு கொப்புளங்கள் போல் உண்டாவதைத்தான் கால் ஆணி என்று கூறுகிறார்கள். காலில் ஆணியுடையவர்களின் செருப்புகளை பயன்படுத்தினால் அதை பயன்படுத்துபவர்களுக்கும் கால் ஆணி வர வாய்ப்புள்ளது. கால் ஆணி ஏற்பட்டுவிட்டால் அதனை உடனடியாக சரிப்படுத்தி விட வேண்டும். இல்லாவிட்டால் கால் முழுவதும் பரவி நடக்க முடியாத நிலைக்கு தள்ளிவிடும். காலில் ஆணி ஏற்பட்ட உடனேயே பூண்டை நசுக்கி அதன் சாற்றை காலில் ஆணி இருக்கும் இடங்களில் தடவி வரவும். இரவு பொழுதில் பூண்டை நசுக்கி காலில் வைத்து துணியால் கட்டு போட்டுவிட்டு காலையில் எடுத்து விடலாம். இதுபோல் ஒரு வாரம் செய்து வந்தால் காலாணிக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மல்லிகை செடியின் இலையை இடித்து அதன் சாற்றை எடுத்து பாதத்தில் பத்து போடுங்கள். இதனால் பாதத்தில் காலாணி மேலும் பரவாமலும் இருந்த இடம் தெரியாமலும் போகும். மஞ்சள் ஒரு துண்டு, வசம்பு ஒரு துண்டு, மருதாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து விழுதாய் அரைத்து கால் ஆணிகள் மீது தொடர்ந்து 21 நாட்கள் வரை பூசி வர காலாணிகள் அனைத்தும் மறையும். அம்மன் பச்சரிசி செடியை சிறிது சிறிதாக உடைத்து அதில் வரும் பாலை பயன்படுத்தலாம். ஒரு தடவை தடவினதும் குணம் கிடைக்காது. தொடர்ந்து 2 வாரமாவது செய்ய வேண்டும். முதலில் வலி குறையும், பிறகு போக போக ஆணி மறைந்துவிடும். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.